அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல்ல பண்ற மாதிரி ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவு தான். 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது. 1/2 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்துக்கலாம். ரவா தோசைக்கு தோசை மாவு நல்ல தண்ணியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தோசை ஊற்றுற டைமில் மறுபடியும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதும் மாவை இது மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. கலக்காமல் தோசை ஊற்றுனீங்கன்னா மாவு அப்படியே அடியில் தங்கிடும். இப்போ ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. தவா நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம மாவை ஊற்றணும். அதே மாதிரி ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தவாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் மாவை நல்லா கலக்கி எடுத்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் மாவை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறை மாவை எடுக்கும்போதும் மாவை கலக்கி எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. தோசை மாவை ஊற்றி ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றிருக்க மாதிரியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை தோசை இன்னும் நல்லா முறுமுறுப்பாக வேணும் அப்படின்னா கரண்டியால் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் லேசாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா தோசை இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரவா தோசையை வந்து திருப்பி போட வேண்டாம். ஒரு சைடு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்ல பொன்னிறமாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.